அறியானை அந்தனர்தம் சிந்தனையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம்போனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கணைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்படின்னு நம்ம நாவுக்கரசர் பாடியிருக்காரு. அந்த பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்கிற ஊர் தான் இன்னைக்கு சிதம்பரம். இந்த சிதம்பரத்தினுடைய எல்லாம் வல்ல இறைவனான நடராஜ பெருமானுக்கு படைப்பு உணவாக இருக்கக்கூடிய அந்த கொஸ்து அப்படிங்கிற அந்த உணவை பற்றி இன்னைக்கு நம்ம நடுநாட்டு சமையல் அறையில் பார்ப்போம். நம்ம நாவுக்கரசரும் நடுநாட்டுக்காரர் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இதை நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இந்த கொஸ்துக்கு முதல்ல இந்த கொத்து பொடி ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து மிளகாய் மல்லி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம் எப்பயுமே கொத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருள், அதை எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதில் பெருங்காயம் மஞ்சத்தூள் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொத்து செய்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த மண் சட்டி காஞ்சிருச்சு. இதில் இந்த மிளகாய் கொத்தமல்லி கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து பொடி அரைச்சிப்போம். இந்த பொடிக்கு வறுத்து ஆற வச்சிடுறேன். நல்லா வாசம் வருது இதில். இதை ஆற வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காயை பொறிக்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ இந்த சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த நல்லெண்ணெயில் கத்திரிக்காயை பொறிச்சிட்டு அதிலேயே தாளித்து அப்படியே வேலையை முடிச்சிடலாம். இந்த காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுக்க போகிறேன். இந்த கத்திரிக்காய் நல்ல எண்ணெயில் வெந்துடணும். வெந்த பிறகு இதை மாற்றணும் சட்டிக்கு. ஆனால் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ கத்திரிக்காய்க்கு தான் இப்போ இந்த பக்குவம் நான் எடுத்திருக்கேன் கணக்கு. இதை ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவையாக கொஞ்சம் பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு அள்ளி எடுத்துக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இதை நான் இந்த மண் சட்டிக்கு மாற்றிக்கிறேன். இதை நான் இப்போ இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொறிச்சு இது எல்லாத்தையும் அள்ளி இந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டேன். இதை நம்ம இப்போ கடைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை தாளிச்சிடுவோம். இப்போ அந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். இந்த மிளகு வெடித்ததும் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுறேன். போட்டு இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கத்திரிக்காயை கடைஞ்சிருவோம். இப்போ இந்த மத்த வச்சு இந்த கத்திரிக்காயை நல்லா மசிச்சு விட்டுருவோம். இது இப்போ நல்லா, அதாவது ரொம்ப மசியக்கூடாது, கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இந்த சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் நான் இந்த புளியும் புளியும் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ இதில் கரைச்சி இதில் ஊற்றிடுறேன். புளித்தூணி கொதிச்சிருச்சு. அதில் உப்பு, இந்த இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த கொத்து பொடி நோய்க்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு ஒரு கொதி வரணும். இந்த பச்சை வாசனை புற வச்சோம். இப்போ இந்த கொத்து பொடி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு இந்த கத்திரிக்காயை கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயை தூக்கி அதில் போட்டுறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருணும். இது நல்லா கிளறி அந்த ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா இதில் பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் இது நல்லா கொதித்து வேகணும். பொதுவாகவே நடராஜர் வந்து பிரசாத பிரியர் அவர். அதனால் இங்கே சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் கல்கண்டு சாதம், சம்பா கொத்து, புளியோதரை, அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகு தட்டை, அது இது தயிர் சாதம், பால் சாதம், இது எல்லாமே அவருக்கு பிரசாதமாக போடுவாங்க. பொதுவாக அந்தந்த பகுதியில் விளையிற காய்கறிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இந்த பகுதியில் முட்லூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கத்திரிக்காயை. அந்த கத்திரிக்காய்க்கு தான் அந்த சுவை வரும். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் வகையை சேர்ந்தது. இந்த முட்லூர் கத்திரிக்காய் வந்து இங்கே சிதம்பரம் நடராஜர் கொஸ்துக்குன்னே ரொம்ப பிரபலம். இப்போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த கொஸ்து தயாராக, நல்ல மணமான கொஸ்து தயாராகிடுச்சு.
இதுக்கு வந்து சம்பா சாதம் இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். இட்லிக்கு வந்து இந்த கொசு ரொம்ப நல்லாயிருக்கும். சம்பா சாதத்தை அடுத்த காணொலியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது பொதுவாக ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றி செய்வாங்க, ஏன்னா அப்படியே மேலே எண்ணெய் அப்படியே மிதங்கும். நமக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை, நம்ம வந்து டயட் கான்ஷியஸில் இது கொஞ்சம் சரியாக கம்மியாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.